எல்லாருக்கும் கும்பிடு நம்திரு செய்திகா நான் வெள்ளிங்கிரி இந்தத்த முக்கியமான செய்திகா அட்டப்பாடி பின்னம ஆதிவாசி பூமி கையேட்டம் சம்பர்கோடு பால தண்ணி கொண்டு போய் இந்தோட ரெண்டு வருஷம் கர்ஷக சமரா ஜெயத்தோட முடிந்தது ஜெயித்த சந்தோஷத்தோட எல்லாருமே அவரவர் ஊர்களுக்கு போனார் விரிவான செய்திகா அட்டப்பாடி பின்னம ஆதிவாசி பூமி கையேட்டம் 12 ஏக்கர் பூமி கையேறின ஆளுது கூரப்பக்கதானே சாலை கட்டி சமரம் நடத்துக ரங்கிப்பாட்டி ஈ சேதினே முதல் முதல் வெளியே கொண்டு வர்றது நம்து சொந்தம் சேனலான ஏடிவிதே இது அகலி பஞ்சாயத்து குட்டரு எழுதியிருக்க ரங்கிப்பாட்டி குக்காக்கு அடம் கொடுத்தா கடக்காக்கு அடகட்டா கதைதே இப்போ ஈ பாட்டிது கதை பல வருஷத்துக்கு முன்னுக்கு பொழைப்பு தேடி தமிழ்நாடிலிருந்து அட்டப்பாடிக்கு வந்த அண்ணாதுரைங்க ஆளுக்கு சோறு தண்ணி கொடுத்து தங்கக்கு ஒரு சாலையும் கொடுத்து கஷ்டப்படுகனேன்னு சொல்லி தத்காடி ஒரு பகத்தை பாடுபடகக்கும் கொடுத்தா இதெல்லாமே வாங்கி கலவி கொடுத்தா புட்டுட்டாகனையும் நல்லா திந்து வாழ்ந்து வந்தார் இவர் இதெல்லாமே கொடுத்தது பாடுபட்டு சம்பார்த்து அவர் பூமி வாங்க காலத்துக்கு தாமு கொடுத்த பூமினே திருப்பி தந்துருவாருங்க நம்பிக்கை இதே ஆனால் நடந்தது வேறு கலவன்த்து காலா முடிந்தது கலவியும் வயசாகி நக்கப்பாதி ஊருக்கே வந்துட்டான் ஈ நேரத்தி இவர் ஆய் அடத்தி நல்ல பெல்ல கூரேமு கட்டித்தார் இது வந்துமே ஊர்திருந்த கலவிக்கு தெரியாது ஈ நேரத்தி குட்ட ஊர்திருக்க ரங்கி மூப்பத்தியது மகனே தத்து கைக்குள்ளே வெத்துக்குண்டு அவனுக்கு தேவைங்க போது பணத்தை கொடுத்தும் சாரயம் கொடுத்தும் தத்து பக்க திருப்பி கொண்டார் இதனே முதலாக்கி ரங்கமூப்பெனத்து பேருது இருக்கா காரே குட்டவுரு ரோடு பக்கத்து இருக்கா ரங்கமூப்பெனத்து பேருது இருக்கா 12 ஏக்கர் பூமினே தமுத்து பேருதுக்கே கள்ளப்பட்டயம் பண்ணிக்கொண்டார் ஈ கேரிய தெரிந்து ரங்கி மூப்பத்தி கேக்க வர்க்குள்ளே தத்து மகனை தானே விட்டு இவர் சண்டைக்கு போக வைத்திருக்காரமும் அடிக்காக்குமும் வைத்திருக்கார் இதெல்லாம் தெரிந்த கலவி இனி தத்து உசுரே போனாலும் தாம் சம்பரத்த 12 ஏக்கர் பூமினே விட்டு தர மாட்டேந்து ரங்கி கலவி ஒரே ஒருத்தி பல மாசமாக இவர் தங்கியிருக்க கூரை பக்கதானே சாலை கட்டி ஒற்றையால் சமரம் நடத்துக இ கலவி இது சாலை கட்டி இருக்கிறதுனாலே அண்ணாதுரது குடும்பக்காரருக்கு இது பிடிக்காதே அதனாலே தத்து குடிகார மக ரங்கனைத்தானே விட்டு அடுத்தும் பார்த்துருக்காரு ஆனால் கலவி அசர்க மாதிரி இல்லை தத்து சொந்த பூமினே யாருக்குமே விட்டு தர மாட்டேந்து போராடி கொண்டிருக்கா ரங்கமூப்பெனத்து காலத்தி ஆளுக நடக்காக்கு 6 அடி வெய்யி விட்டிருந்தாரு ஈ காடு வரத்தி ஆனா அதனே அண்ணாதுரைங்க ஆளு யாருக்குமே வெய் தர மாட்டேந்து காங்கிரேட்டு தூணுகா கட்டி தடிக்க பார்த்தேன் எச்சாமோ பொதுஜனாக எல்லாருமே வந்து சேர்ந்து இதனே தடுத்துட்டார் இதோட நான் 50 வருஷமா இது வாழ்கே ஈ பூமி எத்துதேந்து சொல்லி இந்த ஏடிவிக்கே வந்து அண்ணாதுரை சொல்லியிருக்கேன் நானே நானே 50 கொல்லாயிட்ட அப்படி ஜீவிக்கிறோம் எனிக்கு ஒரு 5 சென்ட் சலவர் தந்துட்டு அப்போ 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு தள்ள வந்துட்டு பரையா 50000 ரூபாய் வேணும் பண்ணு மக்களெல்லாம் விழிச்சு கொண்டு வா தரான்னு பண்ணு இதா இத்தையே உள்ளு நான் செய்துட்டுள்ளு வேறு நான் அதில் ஒன்றும் செய்யல அவர் ஸ்தலம் நான் ஒரு ஸ்தலத்தில் கையேறிட்டு இல்லை ஒன்றும் செய்யல அங்கே 12 ஏக்கர் அவர் கையில் தான் உண்டு நான் ஆறு ஆர்க்கொன்னும் செய்யல பின் வலிக்கு வேண்டி அவர் கச்சர உண்டாக்கி கொண்டிருக்க வேறு பார்ட்டியில் கச்சர உண்டாக்கி அதில் வந்ததான இத்தையும் புத்திமட்டு வேறு ஒரு புத்திமட்டும் இல்லை காரணம் என்னென்ன வச்சால் 5 அடி வலி வேணும் 7 அடி வேணும் இவர் பண்ணு ஸ்தலத்தின் உடம்பு 3 அடிக்கு மேலே வலி தரலான்னு பண்ணு அவர் மினிங்கான போஸ்ட் இட்டு யார் ஆதிவாசிகள் ஆ போஸ்ட் அவட உள்ள ஆள்க்காரெல்லாம் அடித்து பொழிச்செல்லாம் தகர்த்து அதில் தள்ள வந்துட்டு அண்ணாதாரம் செய்து பண்ணியான்னு பார்த்துட்டு இவட வந்து பராதி கொடுத்துருக்கோம் ஸ்டேஷனில் அத்தையே உள்ள வேற ஒன்றும் இதில் சம்பவம் நடந்தது சார் கூடிக்காக்கு கஞ்சிலாதே வந்துடலாம் சார் ஈ அண்ணாதுரை வந்தாலும் இத்தனை இத்திரை போக்கா குட்டிகளும் அச்சார் மாமையும் கொண்டு வரும்போது குடிக்காக்கு இத்திரை வெள்ளம் கிட்டியில் ஆ கோலத்தையும் ஈ ஆளுக இவடே வந்து இருந்தாலும் அப்போ பின்ன எந்த அம்மா பார்த்து இவட இருந்தோம் அங்கேருந்தால் எந்த அம்மா சொல்லி அப்போ அவடே போய் ஒரு பேரை வைத்துட்டு அவடே போயிட்டு இருந்தோம் நாங்கள் ராய் கூழ் வச்சுட்டு கொடுத்தால் குடிக்கும் ராய் களி பண்ணி இத்தனை இத்தனை களி கொடுத்தால் அது அது தின்னும் டாகு காக்கே டாகுங்காது எனக்கு தெரிஞ்சிருக்குதோ அது தெரியாது ஆ டாகை எடுத்து வறுத்து உப்பை போட்டு கொடுத்தால் சாப்பிடுவோம் நல்லா பண்ணிட்டு இருந்தாலும் எங்கிட்ட வீட்டினையே தின்னுட்டு அம்மாளுமும் அச்சனுமும் குட்டிகாலமும் குட்டிகா 3 குட்டிகா இவனுடைய கூட 2 குட்டிகால் உண்டு நான் எப்படி போகும் நான் குன்னுபாரி நான் பணியெடுக்க பெற்றோம் பற்றில நான் யாருக்கும் காடு இத்தனை காடு கொடுக்கல எந்த மக்களுக்கு கூடாதே இவன் மாருக்கு காடு கொடுப்போம்
അണ്ണാതുരക്ക് പാട്ടത്തിനല്ലേ വെറുതെ വെറുതെ കൊടുത്താ പാട്ടത്തിനല്ലേ അണ്ണാതുരക്ക് എപ്പോഴാണ് കൊടുത്തത് കൃഷി ചെയ്യാൻ വേണ്ടി അവനക്ക് ഒരു അഞ്ച് കൊല്ലത്തിന് കൊടുത്തു ആ അഞ്ച് കൊല്ലത്തിന് കൊടുത്തിട്ടു വിടണ്ടേ അവൻ വിടിയില്ല ഇപ്പോഴും അവൻ്റെ കയ്യിൽ തന്നെയാണ് ഇപ്പോഴും അവനക്ക് വേണം അതാ ഇപ്പം ഞാൻ വന്ന് ഇവിടെ ഈ പുര വെച്ചിട്ട് എൻ്റെ ചെക്കനെ പിടിച്ച് വന്ന് ഇതിനെ ഒരു പുര വെച്ചിട്ട് ഇവിടെ ഇരിക്കാക്ക് അവർ പെരിയ ഒരു സങ്കടം പെരിയ ഒരു വാശി ഇവിടെ മൂപ്പത്തി വന്നിരിക്കുമ്പോൾ അവനെ ഈ അണ്ണാതുരം എന്താ പറയുന്നത് ഇരിക്കൂടാതെന്ന് എന്നെ ഇരിക്കൂടാന്ന് നീ ഇവിടെ വന്ന് ഇരിക്കണ്ട അണ്ണാതുര പറയുന്നത് ആ അണ്ണാതുരം എൻ്റെ ചെക്കനും ഒരു പേരക്കുട്ടി ഇവർ മൂന്ന് പേരുടെ വാശി ഇവർ രണ്ടുപേർ ഭാര്യകളും ഭർത്താവും അപ്പം ഈ എൻ്റെ മകനും പേരനും ഇവർ പേരക്കുട്ടിയല്ല ഇവിടെ അണ്ണാതുര വന്നിട്ടാണോ മൂപ്പത്തിയോട് പറയുന്നത് ഇവിടെ ഇരിക്കണ്ടെന്ന് പോയിക്കോ ആ ഇത് അണ്ണാതുരയുടെ സ്ഥലമാണെന്ന് പറയുന്നുണ്ട് അതെ അണ്ണാതുരയുടെ സ്ഥലമാണ് ഇവിടെ ഇരിക്കണ്ട നീ ഇവിടെ പണിയെടുക്കൂടാ നീ എനിക്ക് പൈസ തന്നിട്ടില്ല വെറുതെ പോ നിനക്ക് ഒട്ടും പൈസ എനിക്ക് തരത്താത് കൊണ്ട് നീ ഇവിടെ ഇരിക്കണ്ട നീ പോയിക്കൊന്നത് ഞാനു അപ്പോൾ അവർ വലിയ പുറപ്പുര വെച്ചിട്ട് അതാർത്ഥ ഈ എൻ്റെ ശേഖരണത്ത് നായമ്മ അണ്ണാതുരം ഇപ്പോൾ സ്ഥലം വീട് വെച്ചിരിക്കുന്ന സ്ഥലം ആരുടെ അതെൻ്റെ ചില മുപ്പത്തിരുടെ സ്ഥലം എൻ്റെ ചില അതെ അതിനാർത്ഥമില്ല അത് വീട് വെക്കാൻ വേണ്ടി അണ്ണാതുരയ്ക്ക് കൊടുത്തതാണോ അണ്ണാതുരക്ക് വീട് വെക്കാൻ ഞാൻ കൊടുക്കലേ അവളെ ഒരു വൈദ്യരെ പിടിച്ച് വന്നിട്ട് അവ വൈദ്യം പാത്തിട്ട് അപ്പം ഇവിടെ കുച്ചി അടുത്ത് അപ്പോൾ തന്നെ കുച്ചി അടുത്ത് വെച്ചിരിക്കുക ഞാനും ഊരിനെന്ന് വന്നിട്ട് എന്താ ഇവിടെ കുച്ചി അടുത്തിരിക്കാതെ അത് കണ്ണുകുട്ടി കെട്ടിക്കെട്ടി വെക്കാക്കു അങ്ങനെയെന്ന് പറഞ്ഞു ശരി ഞാൻ മിണ്ടാതെ വിട്ടു ഈ വീട് വെക്കാമെന്ന് എനിക്കറിയില്ല അപ്പം എന്നെ ഇങ്ങനെ കൊണ്ടുപോയിട്ട് ഇങ്ങനെ ഒപ്പ് ഇട്ടു എന്താ ഇങ്ങനെ ഒപ്പ് എവിടെ കൊണ്ടുപോയിട്ട് ഒളുത്താച്ചിനെ കൊണ്ടുപോയിട്ട് ഒപ്പിട്ടു ഏത് സമയത്ത് ഏത് വർഷത്തിലാണെന്നറിയോ എത്ര വർഷം മുമ്പാണെന്നറിയോ അത് അപ്പോഴും 10-12 കൊല്ലാനാകും 12 വർഷം മുമ്പ് എഴുതാപ്പീസിൽ കൊണ്ടുപോയിട്ട് ഒപ്പിട്ടു എന്താന്ന് ചോദിച്ചില്ലേ അപ്പം ഞാൻ എന്താ ഈ ഒപ്പിട്ടതെന്ന് പറഞ്ഞ് ഒന്നില്ലേ എന്ന് അപ്പം ഇവിടെ വന്നിട്ട് നീ ഇവിടെ ഒരു ഒപ്പ് തരണോ എന്താ ആരും അണ്ണാതുരെ എന്തിനാന്തേ പിന്നെ എനിക്ക് ഈ ഒരു ചെറിയ വീട് വെക്കണോ അപ്പോൾ അവിടെ ഇവിടെ പോകാൻ ബുദ്ധിമുട്ടുണ്ട് ഈ റോട്ടും ഇല്ലേ അടുത്ത് അപ്പോൾ നിനക്ക് പോകാൻ എന്താ ബുദ്ധിമുട്ടുണ്ട് ഞാനോ അപ്പോൾ അതൊക്കെ പോകും അപ്പോൾ ഇവനെന്താ ഇല്ലേ നീ പോടുന്ന് അപ്പുറം 10 സെൻറ്റ് എനിക്ക് വീട് വെക്കാൻ തരണോ ഇല്ല അങ്ങനെയോ നീ അത് അവിടെ തന്നെ ഇല്ലാണ്ടേ ഇവിടെ വന്നിട്ട് പറഞ്ഞില്ലേ അങ്ങനെയെന്ന് ഞാൻ പറഞ്ഞു അപ്പം പറഞ്ഞിട്ട് ശരി അത് സാറല്ലേ നീ ഒരു ഒപ്പ് ഇട്ടാൽ മതി അപ്പോൾ ഇവിടെ രജിസ്റ്റർ ഓഫീസിന് പോയിട്ട് കേൾക്കുമ്പോൾ അയ്യപ്പന്മാർക്ക് രജിസ്റ്ററി തരില്ല രജിസ്റ്റർ പണക്കാക്കി പോകുന്നത് അപ്പോൾ ഇവന്മാർക്ക് രജിസ്റ്റർ ഓഫീസിന് ഇവന്മാർക്ക് തരില്ല എന്ന് രജിസ്റ്റർ ഓഫീസുകാര അപ്പം തരില്ല പോയാൽ മതി എന്നത് അപ്പം അപ്പമ്മേ വന്നേന്നു അപ്പം മൂപ്പത്തിയുടെ തല മൊത്തം വേണം അയാൾക്ക് അടി കിണറോടെ അച്ചമ്മേ ഇച്ച വെളുത്ത് ഇപ്പി മൂപ്പത്തി തല മൊത്തം അയാൾക്ക് വേണം ആൾക്കാരൊക്കെ പറഞ്ഞിരിക്കാതും അതേമാതിരി ആ മൊത്തം അമ്മലും ഇമ്മല് രണ്ട് ചിലത്തിനും മൊത്തം ഞാൻ മേടിച്ചു പൈസ കൊടുത്തിട്ട് മേടിച്ചു എത്ര പൈസ അത് എത്ര വെച്ചാൽ ഞാൻ കൊടുത്തത് കണക്കില്ലേ അച്ഛന്ത് ഈ പെണ്ണ് പറയുക ആൾക്കാരാർക്ക് ഈ ആൾക്കാരാർ കേൾക്കുന്ന ആൾക്കാരൊക്കെ എനിക്ക് പറയാം നീ ഇവിടെ വന്നിട്ട് ഇറു നീ ഊരിനെ ഇരുന്നാക്കിയതേ ഈ വൈച്ച ചൊല്ലുക നിനക്ക് കാടില്ലെങ്ക അച്ഛന്ത് പറഞ്ഞു ശരി എന്നിട്ട് ഞാൻ ഇതിനെ വന്നിട്ട് പുര വെച്ചിട്ട് ഇവിടെ കുത്തിരിക്കുമ്പോൾ ഇപ്പം അയാൾ ഇവിടെ ഇരിക്കാൻ പാടില്ല അങ്ങ് ഇവിടെ ഇരിക്കാൻ പാടില്ല അത് അയാളുടെ സ്ഥലമാണെന്നാണ് ഇരിക്കാൻ പാടില്ല
கேரளத்தி தாத்தி பூமி கையேற்றம் நடந்தது அட்டைப்பாடிதேங்கிறது நமக்கு எல்லாருக்குமே பகல் போலே வெளிச்சா. ஆனால் என்ன செய்யாது, ஒரு நடவடிக்கம் இல்லை. ஆதிவாசிகளுக்கு பூமி ஆதிவாசிகளுக்கு தானேந்து கோடதி விதி உண்டாயிட்டும் விதி உண்டான பூமிக்கே ஒரு ஆளும் கூட ஏக முடியாத சாகச்சரியம் இப்போ அட்டைப்பாடி கிடக்குது. டெல்லிதி நடந்த கர்ஷக சமர ஜெயத்தோட முடிந்தது. இதோடு எல்லாரும் சந்தோஷத்தோட அவரவர் குறுகளுக்கே திரும்பி போனார். பஞ்சாப் ஹரியானா திருக்க கர்ஷகர் வந்து சேர்ந்தார். டெல்லி திருக்க எல்லா தடசங்களையும் இவர் மாத்தினார். இவர் வந்து சேர்ந்தார் நீவிரி தோத்திரி. இ பாட்டுதே கர்ஷகர்த்து சமரத்தி பாடிக்கொண்டு வந்தது. இ பாட்டு பாடினது பாடகனான ஹர்பஜன்மன். இ பாட்டுதே கர்ஷகர்த்து உணர்வுகளை தூண்டி விட்டது. டெல்லி அதிர்த்திதி சமரம் தொடங்கினா முதல் நாளுகளுத்தி பஞ்சாப் ஹரியானா கர்ஷகருக்கு சின்ன சின்ன சண்டைகா இருந்து வந்தது. கர்ஷக சமரத்துக்கு சக்தி கூடினதோடு இவர் சின்ன சின்ன சண்டைகளை மறந்து எல்லாருமே வந்து சேர்ந்து ஒன்றா அட்டு சுட்டு திந்தார். ஈ சந்தோஷத்தோட ரெண்டு சம்ஸ்தானமும் வந்து சேர்ந்ததுங்க சந்தோஷம் அவரை பெல்லதுக்கு இதை விட சந்தோஷப்பட வைத்தது. ஈ ரெண்டு சம்ஸ்தான கர்ஷகர்த்து சண்டே ராஷ்டிரியபரமாய் முதலெடுக்க பார்த்தார். ஆனால் இதனை அவர் தெரிந்து கொண்டு அவருக்கு புடி கொடுக்காதே சமரத்தை ஜெயித்தெடுத்தார். இதுதே ஈ கர்ஷக சமரத்தை சாதிக்க முடிந்தது. சமர ஜெயித்ததோடு இவரை பிரிக்க பார்த்தா பல ராஷ்டிரிய பார்ட்டிகா துண்டைக்கானே துணியக்கானேந்து ஓடி ஒழுந்தார். ஏது கேலகத்தையும் எல்லா சூழ்நிலைகளையும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்க தமிழ் சொல்லோட ஈ கர்ஷக சமரத்து ஒரு பாடமாக நமக்கு தருகுது. சிறுவானிக்கு குறுக்கே கட்டியிருக்கா சம்பார்கோடு பேலா மேத்தநிதி ஓக்கி கொண்டு போய் இந்தேக்கு ரெண்டு வருஷம். இப்போ அழக நடக்காது மூங்கதி கட்டியிருக்கா தல்கால பேலாத்தி. அகிலி சோழையூர் பஞ்சாயத்துக்கு குறுக்கே ஓடுகா சிறுவானி கிரைக்கே கட்டியிருந்த பேலாதே போனால் 2019 விடாதே பேதா பெல்ல மேத்தநிதி ஓக்கி கொண்டு போனது. பல தடவை பஞ்சாயத்து ஜில்லா பஞ்சாயத்து அதிகாரிக்கே சொல்லித்தும் ஒரு நடவடியும் இல்லை. இப்போ ஆளுக நடக்காது தற்காலிகமாக கட்டினா மூங்க பேலத்தி ரிட்டு நேரத்தி ஈ பேலத்தி பல தடவை ஆளுக விழுந்து ஆஸ்பத்திரி போனதும் உண்டு. 3 மாதத்துக்கு முன்னுக்கு அடிய சம்பர்கோடு ஊர்தி ஆனை அடுத்த கலவினை ஆஸ்பத்திரி கொண்டு வந்தது. 3 கிலோமீட்டர் சுற்றி ஆஸ்பத்திரி கொண்டு போகக்குள்ளே ஈ கலவி இடைவைத்தானே சத்துத்தான். இப்போ அடிய சம்பர்கோடு மேலா சம்பர்கோடு அதை சுற்றி இருக்க பொதுஜனகா எல்லாரும் ஆத்திர அர்ஜெண்டுக்கு அகிலி பகத்துக்கே வரணும் தான். 3 கிலோமீட்டர் சுற்றிதே வரணும். அதனால இது நடக்காது போகாது வர்றதெல்லாம் ரொம்பமே கஷ்டமாக கிடக்கு. இ பாலத்தை கட்டினா அகிலிக்கே வர்றக்கு தூரம் 1 கிலோமீட்டராக சுருங்குகு. இ கஷ்டத்துக்கு ஒரு தீர்மானம் உடனே உண்டாக்கி தரணும்னு ஊர் ஜனகா கேட்டிருக்கேன். எமக்கு குட்டிமாக்கா வண்டி வேசி நடக்காக்க எமக்கு பேலா போகணும். உடனே எமக்கு நிஜமாய் பேலாம் போகணும். இப்போ என்ன கஷ்டம் இப்போ இது நடக்கா கேட்டாதானே இப்போ போகணும் தான் இத்தரை பிள்ளைக இவ்வளோ சுற்றி நடந்து போவாரா இப்போ அதையெல்லாம் கேட்டாதானே. இது பேரச்சா எட்டு பேர் லெங்கிண்ட கேரள சர்க்காரது பத்ததி பிரகாரம் பாவப்பட்ட ரொம்ப பாவப்பட்டவர்த்து கணக்கெடுப்பு ஊர்தல கழுத்தி சேர்ந்தார். அகிலி பஞ்சாயத்திதி 9வது வார்டு அகிலி மேலா ஊர்தி இருக்க கம்யூனிட்டி ஹாலிதே யோக சேர்ந்தது. இயோகத்தை அகிலி கிராம பஞ்சாயத்து பிரசிடண்ட் ஸ்ரீ அம்பிகா லட்சுமணன் தலைமை தாங்கினார். வைஸ் பிரசிடண்ட் லட்சுமி, வார்டு மெம்பர் மகேஸ்வரி, தங்கச்சன், ஸ்ரீஜித், ப்ரமோட்டர்கா, ஆஷா ஒர்க்கர்கா, பல சங்கடனை ஆளுக, ராஷ்டிரிய ஆளுக, கிலா பஹல்டீர் பிரதாபன் இவர் எல்லாருமே பங்கெடுத்து பேசினார். முக்கியமான செய்திக இனிம அட்டைப்பாடுதி பின்னமு ஆதிவாசி பூமி கையேட்டான். சம்பர்கோடு பேல தண்ணி கொண்டு போய் இந்தோட 2 வருஷம். கர்ஷக சமர ஜெயத்தோட முடிந்தது. ஜெயித்த சந்தோஷத்தோட எல்லாருமே அவரவரத்து ஊர்களுக்கு போனார். இந்த செய்தியை முடிந்தது எல்லாருக்கும் முடிஞ்சது.